எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌசி. ஸோ கருவேப்பிலை ஒரு பாரம்பரியமான உணவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் பல நூற்றாண்டு காலமாக இந்த கருவேப்பிலையை இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டு வருது. நிறைய குழம்புகளில் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லுக்காக, அதாவது நறுமணத்துக்காக இந்த கருவேப்பிலையை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். சாம்பிளாக இப்போ ஒரு சாம்பாரோ ரசமோ இல்லை ஏதாவது குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா கருவேப்பிலை இல்லைனாலே அந்த குழம்பு முழுமையடையாது. அந்த மாதிரி கருவேப்பிலை யூஸ் பண்ணிட்டுருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது வெறும் தலைமுடிக்கு நல்லது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஸோ சாப்பாட்டில் வர கருவேப்பிலையை அதிகமாக ஒதுக்கியும் வைக்கிறாங்க. இந்த கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா விட்டமின்களும் தாதுக்களும் அதிகமாக இருக்குது. நம்ம ஒதுக்கி வைக்கிறப்போ அந்த சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்காமையும் போயிடுதுங்க. சீனாவில் ஒரு இதழில் மருத்துவ குறிப்பு ஒன்று போட்டிருக்காங்க, ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கருவேப்பிலை பத்தி அவ்வளோ ரகசியங்கள் சொல்லிருக்காங்க. இந்த கருவேப்பிலை கெட்ட கொழுப்புகளை எல்லாம் வெளியேத்தி நல்ல கொழுப்புகளை மட்டுமே தக்க வச்சுக்குமா. சோ அதனால நிறைய கொழுப்புகள் வந்து நமக்கு பர்ன் ஆகுறது நல்லாவே தெரியுங்க. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய ஆயுர்வேத வைத்தியங்களும் செய்யலாம். இதுல செரிமான சக்தியும் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கண் பார்வைக்கு இது ரொம்பவே நல்லது. இதுல இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதான். இது நிறைய பேருக்கு தெரியாத உண்மையும் கூட. டெய்லி மார்னிங் வெறும் வயிற்றுல அதிகமான கருவேப்பிலையை சாப்பிடுவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முடி நல்லா கருப்பாக வளரும், அடர்த்தியாக வளரும் அப்படிங்கிறதுக்காக. பட் அப்படி சாப்பிட்றவங்களை பார்த்தீங்கன்னா எப்போவுமே லீனாக இருப்பாங்க. காரணம், அது வயிற்றில் இருக்க கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே செரிமானத்தின் மூலமாக வெளியேற்றுதுங்க. நல்ல கொழுப்பை மட்டும்தான் தக்க வச்சுக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஹேர் ப்ராப்ளம் வராது, ஐ ப்ராப்ளம்ஸ் வராது, உடம்புல வெயிட்டும் போடாது. தினமும் நீங்கள் 10 அல்லது 20 கருவேப்பிலை இலை எடுத்து மென்று சாப்பிடலாம். அப்படி மென்று சாப்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அதை ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து அதை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். ஸோ கொதிச்சு ஆறுனதுக்கு அப்புறமா அந்த கருவேப்பிலையெல்லாம் தனியாக எடுத்ததுக்காக வடிகட்டிக்கலாம். இப்போ அதோட டேஸ்ட் வந்து சில பேருக்கு பிடிக்காது. வேணுன்றவங்க 1/2 lemon வந்து புளிஞ்சிக்கலாம், 1 tablespoon ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெய்லி நம்ம கருவேப்பிலை தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு வெயிட் லாஸ் ஆகும், ஹேர் ப்ராப்ளம் வராது, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வராது, ஐயில் பார்வை கோளாறு கூட வராதுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கூடவே எக்ஸசைஸும் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய நன்மைகளும் கிடைக்கும். நல்ல உணவு வகைகள் எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுங்க. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் ஒவ்வொரு அழகான டிப்ஸும் உங்களை வந்தடையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.